ஹெல்சிங்கி. சொல்லுங்க. அன்னைக்கு நீ எனக்கு ஒரு நொறுங்கின காரோட ஃபோட்டோ அனுப்புனியே, அது இபிசா தானே? அன்னைக்கு நான் அதை சரியாக கவனிக்காமல் விட்டுட்டேன். இப்போ கவனிக்கிறப்ப அது வேற ஏதோ கார் மாதிரி இருக்கு. நல்லா யோசிச்சு சொல்ல. அது அப்போவே ஜங்க் யார்டில் விட்டுட்டேன். ஹெல்சிங்கி, இப்போ நான் அந்த ஃபோட்டோவை கையில் வச்சுருக்கேன். இது தானே கொடுத்த? இல்லை, இது வேறு. ஆனால் அதுவும் இதே மாதிரி ஆகும்னு தான் சொன்னாங்க. ஹெல்சிங்கி, நான் உங்ககிட்ட 1000 யூரோஸ் கொடுத்தேன். அதை நான் அவங்ககிட்ட கொடுக்க சொன்னேன். அதை அவங்க க்ரஷ் பண்ணுறதை நேரில் பார்த்துட்டுவான்னு சொன்னேன். நீயும் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னேன். வெறும் 1000 யூரோஸ்க்கு ஆசைப்பட்டு 2 பில்லியனை ரிஸ்கில் போட்டுட்டேன். 2 பில்லியன் யூரோஸ் வெறும் வாய் வார்த்தை. ஆனால் 1000 யூரோஸ் கையில் இருந்தது. 5 மாதம் டொலிடோவில் கையில் ஒன்றுமே இல்லாமல் இருந்தேன். என் குடும்பம், அவங்க வைத்தியம் யாராவது நிரப்பணும்ல? இந்த பணம் உங்களை பொறுத்த வரைக்கும் வெறும் 1000. ஆனால் எனக்கு 1000 சென்டிமீட்டர். ஹெல்சிங்கி, அந்த கார் ஒரு தொடக்கம் தான். அங்கேருந்து இன்னொன்று நம்ம கிட்ட தாவி வந்துருவாங்க. அவங்க பண்ண தப்பெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாதுல்ல? நான் பண்ணத்தான் தப்பா? சரி, அதெல்லாம் விட. அட்லீஸ்ட் அந்த கார்ல இருந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்று விடாம நல்லா கிளீன் பண்ணிட்டேன்ல? ஹெல்சிங்கி, எப்படி பண்ணேன்னு சொல்ல. எப்படின்னா வழக்கமா பண்ற மாதிரி தான் ப்ரொஃபசர். ஹெல்சிங்கி, முதல்ல என்ன பண்ணனும் தெரியுமா உனக்கு? தெரியாது. ஸ்டீரிங் வீல் அமோனியா வச்சு க்ளீன் பண்ணியா, கியர் ஸ்டிக்க க்ளீன் பண்ணியா, டாஷ்போர்ட் கண்ணாடி அமோனியாவை யூஸ் பண்ணியா இல்லையா? இல்ல, நான் பண்ணல.